Hi guys, welcome to PS Tamil Blogs. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350-யோடைய ஸ்டெல்த் பிளாக் BS6-ஐ வண்டி ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்னும் கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி இது தான். கைஸ், மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 தான் வந்து அதிகமாக சேல்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதோடைய BS6 அப்டேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. கடந்த 2009 வந்து கிளாசிக் 350 வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங் மோட்டர் சைக்கிள் தான் கிளாசிக் 350. அதோடய BS6 அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கோடைய டாப் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரோம், கன்கிரே, ஸ்டெல்த் பிளாக். இந்த மூணு வேரியண்ட்டில் நம்ம வந்து இருந்தே குரோமும் கன்கிரேவும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு போய் பாருங்கள். இப்போ நம்ம கிளாசிக் 350-யோடைய ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட் பார்ப்போம். இந்த ஸ்டெல்த் பிளாக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 500 cc கொடுத்துருந்தாங்க. இந்த 500 cc இருந்ததுனைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 350 cc வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனைக்கு இப்போ வந்து 350 cc வந்து இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பல்பில் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா அலாயில்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டெப்பிங் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க வந்து ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்குது அலாயில்ஸில். அடுத்த வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 inch கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90x90 section கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா 280mm கொடுத்துருக்காங்க வித் டபுள் பிஸ்டன் கேலிபர் கொடுத்துருக்காங்க. அடுத்த டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கான்ஸ்டண்டாக வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. BS6 நார்ம்ஸுக்காக சைலன்சரில் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு கேட்டலெட்டிக் கன்வெர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 346 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஏர் கோல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கார்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கனாடிக்கு வண்டியோடைய ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியராக இருக்கும். ஃபியூல் டெலிவரியும் ஒரு லீனியராக இருக்கும். பிக்கப் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்து நல்லாயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 19.1 பிரேக்காஸ் பவரை வந்து 5,250 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 28 Nm டார்க்கு வந்து 4,000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகமான பவரும் அதிகமான டார்க்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஆர்பிஎம்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து ஹில்ஸ் ஏறக்குள்ள தான், மலை ஏறக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வண்டி வந்து திணறவே திணறும், அது நல்லா ஏறும் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட்டும் செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து இந்த வண்டியிலேருந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் TPS, இன்ஜெக்டர் சென்சார், O2 சென்சார், அப்புறம் ரோலர் சென்சார், மேப் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு பல சென்சார்கள் வந்து அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வண்டியோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் சொல்லிட்டு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலர் வண்டியில் ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கு நினைக்கி வண்டி பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து டேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியை வந்து உட்காந்து ஓட்டக்குள்ளே வந்து நம்மளுடைய முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டேங்க் மேலே படும். அது வந்து அந்த ரப்பர் பேட்ஸில் படக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸில் வந்து கிளாசிக் 350 சொல்லிட்டு மாடல் நேமை வந்து ஒரு ரெட் ஸ்டிக்கரிங்கில் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் பல்ப் லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பல்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் உட்காடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 inch கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120x80 கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 240mm கொடுத்துருக்காங்க. இதுவும் டியூல் சேனல் ஏபிஎஸ் வருது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்க்ரேப்பிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து நல்லாயிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் மால் ஃபங்க்ஷனல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 liter கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடருக்கு. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 kg கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கும் ஒரு டெய்லி யூசேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி இது. இந்த வண்டியில் இப்போ அடிஷ்னலாக இப்போ BS6-ல பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 184,000 rupees. அதே ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210,000 rupees. இது சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.
நம்ம அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.